நம்ம பல்வேறு ஃபிலாசபி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வெவ்வேறு பார்வையில் பார்க்குறது அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு தான் ஒரே சூழலை பல்வேறு கோணங்களில் நமக்கு பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த நேரத்தில் எந்த கோணம் நமக்கு பயனளிக்குதோ அந்த பார்வையை நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படி எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலாசஃபர் தான் ஃப்ரீடக் நியூஷா ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசஃபர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நிறைய தத்துவத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியும் சில அதை ஏற்றுக்க முடியாது நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளை கேள்வி கேட்குற அளவுக்கு நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் நம்மளோட ஆழமான நம்பிக்கையை கேள்வி கேட்கறதுனால தான் எனக்கு அந்த ஃபிலாசபியும் பிடிச்சும் இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீச்சாவோட சில முக்கியமான பிலாசபிய தத்துவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீச்சா சொல்கிறாரு இந்த உலகத்தில் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது வெறும் பார்வைகள் மட்டும்தான் இருக்குது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பார்த்து சொல்கிறான் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படின்னா அது அங்கே உண்மையாக இருக்கிறது கிடையாது அது அங்கே பார்வையாக தான் இருக்குது அப்படிப்பட்ட பார்வையை நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியாது அதை நம்ம ஏற்றுக்கலாம் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் முதல்ல நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன்கிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது அது அவனோட பார்வை தான் என் சொசைட்டியில் இருக்கிற கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுற பல விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு மனிதர்கள் கொடுத்தது அது நிரந்தரமான உண்மை கிடையாது அது மட்டுமே உண்மையும் கிடையாது அது எல்லாமே மனிதர்களோட பார்வை அந்த பார்வை நமக்கு ஒத்து வரப்போ நம்ம ஏற்றுக்கலாம் ஒத்து வராதப்ப அதுலேருந்து விலகலாம் அதில் ஒரு தவறும் இல்லை அடுத்து கொஞ்சம் ஹார்ஷான விஷயத்தை பற்றி பேசியிருப்பார் ஒரு தனி மனிதன் கிட்ட பைத்தியக்காரத்தனம் அப்படின்றது கிடையாது ஆனால் மனிதர்கள் கூட்டமாக சேரும்போது அங்கே அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறார் எப்போ நம்ம கூட்டமாக சேர்றோமோ அப்போது யோசிக்கிறத நிறுத்திடுறோம் இது கூட்டம் சொல்லுது அதனால் நம்ம செய்யணும் இது கலாச்சாரம் சொல்லுது அதனால நம்ம செய்யணும் இதை நம்ம செஞ்சால் தான் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நம்ம பல செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் அங்கே தான் உண்மையான பைத்தியக்காரத்தனம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறார் கலாச்சாரம் சொல்கிறதையோ கூட்டம் சொல்கிறதையோ நீங்கள் செய்யணும் இல்லை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஆனால் எப்போ கூட்டமாக நம்ம சேர்கிறோமோ இது என்னோட கலாச்சாரம் இது என்னோட கூட்டம் இந்த இடத்த நான் அப்படின்ற அடையாளத்தை எடுத்துக்கிறோமோ அங்கே நம்ம அப்படி யோசிக்கிறதை குறைச்சிடுறோம் அதனால தான் மனிதர்கள்கிட்ட பைத்தியக்காரத்தனம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறார் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஒரு பெரிய மிருகத்தோட சண்டை போடும்போது அங்கே சண்டையை மட்டும் நம்ம போடக்கூடாது நம்மளும் அப்படிப்பட்ட பெரிய மிருகமாக மாறாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு உதாரணத்துக்கு நான் ஏழ்மையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ஏழ்மைன்ற பெரிய மிருகத்தோட ஒரு சண்டை போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம் அந்த சண்டையில் நான் ஒரு பெரிய தவறு செஞ்சிடக்கூடாது ஒரு ஊழல் பண்ணிடக்கூடாது அடுத்தவங்களை ஏமாற்றி இந்த ஏழ்மையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கக்கூடாது அப்போது ஒரு மிருகத்தை அழிக்கிறதுக்காக வேற ஒரு மிருகமாக நான் மாறிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சில சமயம் ஏழ்மையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக கடினமாக உழைப்போம் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருவோம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மனசு வராது சில சமயம் செலவு நமக்கு பண்ணிக்கவும் மனசு வராது அப்போ ஸ்டில் அந்த ஏழ்மையை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் இருக்கோம் நம்ம அப்படிப்பட்ட மிருகமாக மாறி இருக்கோம் எந்த ஒரு மிருகத்தோட நம்ம சண்டை போடும்போதும் அதே மிருகமாக நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அதில் முதல்ல கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் தான் அதை சண்டையில் நம்ம கவனத்தை செலுத்தணும் ஒரு பள்ளத்தை நம்ம போதுமான நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பள்ளம் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றார் ஒரு கெட்ட பழக்கத்தை தொடர்ந்து செய்கிறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த கெட்ட பழக்கம் வரும்ன்றது கிடையாது அந்த கெட்ட பழக்கத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே போகிறோம் அதை கொஞ்ச நாளில் நம்ம அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம் நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் போதுமான நேரம் தான் அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் நீங்களும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாவீங்க இது ஒரு கெட்ட விஷயத்துக்கு மட்டும் கிடையாது இது ஒரு நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னாலும் அதை போதுமான நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க புத்தகம் படிக்கணுன்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நிறைய புத்தகத்தை வாங்கி அடுக்கி வைங்க உங்களால் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல அது உங்கள் கண்ணில் தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு நேரத்தில் கட்டாயம் நீங்கள் படித்தே தீர்வீங்க படிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போவீங்க நம்ம எவ்வளவு உயரம் பறக்கிறோமோ அளவுக்கு பறக்க முடியாத நபர்களுக்கு சிறிய நபராக நம்ம தெரிவோம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம மேலே போக போக நமக்கு நம்ம மேலே காட்டக்கூடிய வெறுப்பும் நம்மளை பிடிக்காத நமக்கு அகைன்ஸ்ட்டாக பேசக்கூடிய மனிதர்களும் அதிகமாகிட்டே தான் போவாங்க ஏன்னா எப்போ நீங்கள் மேலே போகிறீங்களோ அப்போ நிறைய மனிதர்களை நீங்கள் கவர்ந்து ஈழ்ப்பீங்க அதில் கண்டிப்பாக உங்களை பிடித்த நபர்கள் மட்டுமே கவர்ந்து ஈர்க்கப்பட மாட்டாங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு அப்பாற்பட்ட நீங்கள் செய்கிற செயல் பிடிக்காத நிறைய மனிதர்களையும் நீங்கள் கவர்ந்து இருப்பீங்க அப்போது கிரிட்டிசிசம்ன்றதை தவிர்க்க முடியாது வெறுப்புன்றதை தவிர்க்க முடியாது உங்கள் மேலே வைக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க முடியாது நீங்கள் ஒரு நல்ல செயலை தான் செய்கிறீங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் உயரமாக பறக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது தான் சில சமயம் மனிதர்கள் உண்மையை கேட்க மறுக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வச்சிருக்கிற கற்பனைகள் உடைந்து போயிடுமோன்ற பயம்தான் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும் ஒரு பெரிய டேரக்டர் ஆகிடணும் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகிடணும் இல்லை இப்படிப்பட்ட மனிதனான ஆயிடணும் அப்படின்ற கனவுகளை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மையாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் நமக்கு பெருசாக ஸ்கில்லே இருக்காது அதை நம்ம வளர்த்துக்கவும் மாட்டோம் நம்மளோட கற்பனையில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நிறைய எதிர்கால கற்பனைகளை யோசித்து அதுலேயே ஒரு சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருப்போம் எப்போ நம்மளோட கற்பனைகளை உடைச்சி அந்த கற்பனை உடையிறதுனால வரக்கூடிய வழியை நம்ம தாங்கிக்கிட்டு நம்மளோட உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம எந்த இடத்துக்கு கற்பனை பண்ணோமோ அங்கே போய் சேரவே முடியும் காதல் குறைவதால் இல்லை நட்பு தான் திருமணங்கள் உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறார் எல்லாருக்கிட்டேயுமே காதல்ன்றது இருக்கும் ஆனால் போக போக அந்த காதல் போகிறதுக்கான நிறைய சூழல்கள் ஏற்படும் அப்போ அந்த காதல் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அங்கே நட்புன்றது தேவை ஒரு மண் அரிப்பு மாதிரி தான் மண்ணுன்றது நம்மளோட காதல் மாதிரி அது ஒரு மழை பெஞ்சாலோ நிறைய வெள்ளம் ஓடினாலோ அந்த மண் அரிச்சிட்டு போக தான் செய்யும் அந்த மண் அரிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னா அங்கே நமக்கு நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தேவை அப்படிப்பட்ட மரம் செடி கொடிகள் தான் நம்மளுடைய நட்பு எங்கே நட்பு இருக்கோ அங்கே காதல் காணா போகிறது இல்லை அதனால் ஒரு திருமணம் உடையுது ஒரு உறவு உடையுது அப்படின்னா அங்கே காதலின் குறைபாடு இருக்கிறது கிடையாது அங்க நட்பின் குறைபாடு தான் இருக்கு உங்களோட கணவனையோ மனைவியோ ஒரு நண்பனாகவும் ஒரு தோழியாகவும் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திருமணம் ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடினாலே போகிறோம் வாழ்க்கைன்ற நதியை கடந்து போகிறதுக்கு எந்த ஒரு மனிதனாலையும் ஒரு பாலத்தை கட்டித்தர முடியாது கட்டித்தரதும் போகிறதில்லை நீங்கள் தான் அந்த நதியை நீந்தி கடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏதோ ஒரு நபர் லைஃப்பில் இது ஒன்று செஞ்சால் போகிறோம் நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடலாம் இந்த ஒரு செயலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் முழுமையாகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையாகவே போய் தான் ஏன்னா இந்த நதியில் பல விஷயங்கள் இருக்கும் உங்களோட நதி என்ன அப்படின்னு இன்னொரு நபருக்கு தெரிய போகிறது கிடையாது அதனால உங்களோட நதியை எப்படி கிடக்கணுன்றத நீங்கள் தான் நீந்தி கண்டுபிடிக்கணுமே தவிர ஏதோ ஒரு நபர் பாலத்தை கட்டி கட்டாயம் தர முடியாது ஏதோ ஒரு நபர் சொல்கிறத நீங்கள் பாலமாகவும் ஏற்றுக்கவும் கூடாது பல நபர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கான பாலத்தை நீங்கள் கட்டிக்கணுமே தவிர ஒரே ஒரு நபர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்க கூடாது வாழ்க்கையோட முக்கியமான பணி கலை தான் அப்படின்னு சொல்கிறாரு கலையை ரொம்ப நேசிக்கக்கூடிய மனிதராக நீச்சா இருந்தார் நம்ம எல்லாரையுமே ஏதாவது ஒரு கலையை பழகிக்க சொல்கிறாரு இல்லை ஏதாவது ஒரு கலையை தொடர்ந்து ரசிக்க சொல்கிறாரு ஃபாலோ பண்ண சொல்கிறார் அதன் மூலியமாக வாழ்க்கையில இருக்கக்கூடிய உண்மை தன்மையை விட்டு கொஞ்சம் விலகி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னும் சொல்கிறார் ஒரு இளைஞனை மொத்தமாக நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு செயலை செஞ்சால் போகிறோம் அவனுக்கு இந்த கூட்டத்தோட ஒத்து வாழக்கூடிய ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னும் வித்தியாசமாக சிந்திக்கிற ஒரு மனிதனை மதிக்கக்கூடாத மனிதன் அப்படின்னும் சொல்லி கொடுத்தாலே போகிறோம் அவனுடைய வாழ்க்கையை ஈஸியாக நீங்கள் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் பல இடங்களில் நீச்சா சொல்கிறது இந்த ஒரு விஷயம்தான் கூட்டம் ஒரு விஷயம் சொல்லுது சொசைட்டி ஒரு விஷயம் சொல்லுது கல்ச்சர் ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்றதுனால மட்டுமே அந்த விஷயத்தை செய்கிறதுனால மட்டுமே நீங்கள் ஒரு மதிக்கத்தக்க மனிதனாக மாறிட முடியாது சில சமயம் கூட்டமும் கலாச்சாரமும் உங்களுக்கு தவறான விஷயத்த சொல்லித்தரும் அது உங்களுக்கு தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு மாறி யோசிக்கிறது தான் உங்களை மதிப்பை ஏற்றுமே தவிர சொசைட்டி என்னை மதிக்குன்றதுக்காகவே நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு மதிப்பை பெற்றுத்தராது ஒரு தனி மனிதன் அவனோட வாழ்க்கையில அவனோட கூட்டம் அவன் மேல மிகப்பெரிய பாரத்தை எடுத்து வைக்காம பாத்துக்கிறதுக்கான போராட்டத்தை தொடர்ந்து கொடுக்கணும் அந்த போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றார் திரும்பவும் அதே விஷயந்தான் நம்மளோட சொசைட்டி இதுதான் சரின்னு சொல்லி நம்ம மேலே எடுத்து வைக்கிற விஷயம் நமக்கு தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அது தவறு அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிச்சலுக்காக போராடுறது தான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்கிறாரு தனக்குத்தானே கட்டுப்படாத ஒரு மனிதன் அடுத்தவர்களால் கட்டுப்படுத்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறார் நான் ஒரு வேலையை செய்யணும் இந்த ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்தெல்லாம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வேற யாரோ ஒரு நபர் வேற ஒரு கட்டாயத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய சூழலை நான் ஏற்படுத்திக்க மாட்டேன் இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்களை விடலாம் அதிகமான ஞானம் உங்களுடைய

அதே மாதிரி நம்மளுடைய புரிதல் மாறாத ஒரு மனிதனோ இல்லை அவன் சொன்ன கருத்து மாறாத ஒரு மனிதனோ இறந்து போன மனிதன் இல்லை மூளை இறந்து போன ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறார் நான் ஒரு ஒப்பீனியனை சொல்லிட்டேன் அதனால் அதையே பிடிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட பேர் ஈகோ ஆனால் நம்ம எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் கட்டாயம் அதற்கு மாற்று கருத்துன்றது இருக்கும் அந்த கருத்தையும் நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படி புரிஞ்சுக்கும் போது நம்மளோட கருத்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய கருத்து தொடர்ந்து மாறுறது தவறு கிடையாது அதுதான் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான அடையாளமே ஒரு நிலப்பரப்பு எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அங்கே நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய குழியை வேண்டாம் தோண்டலாம் அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் எவ்வளவு சாதாரண மனிதராக இருந்தாலும் அவரை நீங்கள் கெட்ட மனிதனாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு மோசமான மனிதனாக வேணாலும் அவனை சித்தரிக்க முடியும் இங்கே நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நிலப்பரப்பை அழகான நிலப்பரப்புன்னு நினச்சி ரசிச்சுட்டு போக போகிறீங்களா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே குழியை தோண்டி அந்த குழியை பார்த்து வருத்தப்பட போகிறீங்களா அதே மாதிரி இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனிதனை சாதாரண ஒரு மனிதன் தான் இவன் இவன் ஒரு நல்ல மனிதன் தான் அப்படின்னு பார்த்துட்டு நகர்ந்து போக போறீங்களா சந்தோஷப்பட போறீங்களா இல்லை அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீய விஷயத்தை கஷ்டப்பட்டு தோண்டி தேடி பார்த்து உங்களை நீங்களே காயப்படுத்திக்க போகிறீங்களா ஒரு மனிதன் பறக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் தவளவும் நடக்கவும் ஓடவும் ஏறவும் கற்றுக்கிட்டாகணும் இதெல்லாம் செய்யாமல் ஒரு மனிதனால் பறக்க முடியாது பறக்கிறதுக்கான ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஆனால் என்னால் இப்போ பறக்க முடியலையே அப்படின்றதுனால என்னால் பறக்கவே முடியாதுன்றது கிடையாது இப்போ நான் தவள்கிறேன்னா அப்படின்றத பார்க்கணும் ஒருவேளை தவளை முடியலனாலும் தவளை பழகிக்கணுமே தவிர பறக்க முடியலையேன்ற கவலையோடு நம்ம உடைஞ்சு போய் உட்கார வேண்டிய தேவை கிடையாது சொர்க்கத்தில் புத்திசாலியான நபர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு நிஷா சொல்கிறாரு இதில் ஒரு சர்க்காஸ்டிக்கான விஷயத்தை சொல்கிறாரு இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னா யார் சொர்க்கத்தில் இருப்பா யார் சொர்க்கத்தில் இருப்பா அப்படின்றதுக்கு பல பதில்கள் இருக்குது அந்த பதிலெல்லாம் ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு விதமாக சொல்லுது இதெல்லாம் செஞ்சால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அப்படின்னு அதெல்லாம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சொசைட்டி சொல்கிறத மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் புத்திசாலி கிடையாது அதனால் அவன் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருப்பான் ஸோ ஒரு சொசைட்டிலேருந்து மாறுபட்ட கருத்து உடைய புத்திசாலிகள் சொர்க்கத்துக்கு போகிறதில்ல அப்படின்றத தான் அவர் சொல்கிறார் என்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட அப்படின்றது வருத்தத்தை கொடுக்கல இதுக்கப்புறம் என்னால் உன்னை நம்ப முடியாதே அப்படின்றது தான் வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சி அவர் இடத்துல சொல்லியிருப்பார் லைஃப்க்கான சில சத்து ரொம்ப சொல்லக்கூடியவர் நீச்சா உங்களுக்கு உங்களோட வழி இருக்கு எனக்கு என்னோட வழி இருக்கு ஆனா இந்த உலகத்துல சரியான வழி நேரான வழி தவறான வழி ஒரே வழி அப்படின்ற வழிகள் கிடையவே கிடையாது உங்களோட வழியில் நீங்கள் போங்க என்னோட வழியில் நான் போகிறேன் இதுதான் சரி அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோமோ அங்கே தான் நம்மளோட வழின்றது தவறான வழியாகவே மாறுது அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனாலேயோ உங்களுக்கு ஒரு தத்துவம் சரின்னு தோணுது அப்படின்றதுக்காகவோ அடுத்தவங்க மேலே அதை நீங்கள் திணிக்கக்கூடாது அதை திணிக்கவும் முடியாது ஏன் வாழணும்னு தெரிஞ்ச ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சூழல்லையும் எப்படி வாழணுன்றது ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறார் நமக்கு லைஃப்பில் தேவையான ஒரே விஷயம் ஒரு காரணம்தான் எந்த ஒரு சூழலாக வேணா இருக்கட்டும் அது எவ்வளவு கொடூரமான சூழலாக வேணா இருக்கட்டும் இந்த சூழலை நம்ம ஏன் கடந்து போகணும் இந்த சூழலை நம்ம ஏன் பொறுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பதில் இருந்ததுன்னா அந்த சூழலை எப்படி கடந்து போகணும் எப்படி பொறுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப சுலபமாகவே நமக்கு தெரிஞ்சிடுது நம்மளை எந்த ஒரு விஷயம் கொள்ளலையோ அது கட்டாயம் நம்மளை வலிமையான மனிதனாக விட்டுட்டு செல்லுது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டகாலங்கள் வரலாம் ரொம்ப கடுமையானதாக நம்மளோட வாழ்க்கையை நமக்கு தெரியலாம் ஆனால் அந்த கடுமையான சூழலில் அந்த கடுமையான சூழல் உங்களை கொல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் வலிமையான மனிதனாக தான் மாறிட்டு வரீங்களே தவிர அந்த கஷ்ட காலங்களும் கடுமையான சூழலும் உங்களுக்கு எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது நீங்கள் நியாயமாக பார்த்தா அந்த சூழலுக்கும் அந்த கஷ்ட காலத்துக்கும் நன்றியை தான் தெரிவிக்கணும் இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் வீடியோ மேபி கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம் அதற்கு காரணம் என்னென்னா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இதில் நான் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதாவது என்னோட பிலீஃபை நான் கேள்வி கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்கு என்னோடய சொசைட்டியை நான் கேள்வி கேட்குறது எனக்கு பிடிச்சிருக்கு என்னோட கலாச்சாரம் சொல்கிற அனைத்தையும் நான் நம்ப இருக்கணும் அதை நான் கேள்வி கேட்கணும் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து நீச்சாவோட நிறைய புத்தகங்களை நான் உங்களுக்கு சம்மரி பண்ணி சொல்கிறேன் ஸோ இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வீடியோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏற்றுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து இவரோட மற்ற புத்தகங்களை படித்து உங்களுக்கு சம்மரியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெட்னா பிரஸ் பண்ணிடுங்க